அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதை நாம் அறிவோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் தீவிர நடவடிக்கைகளால் மே மாதம் இறுதி வரை முழுமையான கட்டுப்பாட்டில் யாருக்கும் பாதிப்பில்லாத நிலை இருந்தது. தற்போது சென்னை உட்பட வெளி மாவட்டங்களில் இருந்து மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் வாகனங்கள் மற்றும் ரயில் மூலம் ஆனால் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுகிறது. சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து வருவோர் வரும்போது 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே வரக்கூடாது. அனுமதி இல்லாமல் வந்திருப்பவர்களும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மாநகராட்சியினை தொடர்பு கொண்டு விவரம் தெரிவிக்க வேண்டும். இவர்களும் தங்களை 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தனிமைப்படுத்திக் கொண்டவர்கள் வெளியே வர அனுமதி இல்லை. மீறி வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். தனி இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சோதித்துக் கொள்ள வேண்டும். அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 88வது வார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கார் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. என்னுடைய வார்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தவறாமல் வந்து மருந்தடிக்கிற பணியாகட்டும், இல்லை கார்பரேஷன் மாநகராட்சி சுகாதார நிலையம் மூலிமா மருந்துகள் சத்து மருந்துகள் கொடுக்குற பணியாகட்டும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் தூய பணியாளர் அனைவருக்கும் மனமான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 88வது வார்டு சார் மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.